வணக்கம். இது பெற்றோர்களுக்கான ஒரு எச்சரிக்கை பதிவு. அதாவது, புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மாணவர்கள் எல்லாருமே இப்போது நம்மளோட குழந்தைங்க உட்பட எல்லாருமே ஆன்லைன் கிளாஸஸ் தான் அட்டன் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ஸ்மார்ட் ஃபோன் நம்மளை விட அதிகமாக யூஸ் பண்ண தெரியும். தி ஆர் மோர் அட்வான்ஸ்டுன்னு சொல்லலாம். நம்மளை விட ஒரு பங்கு அதிகமாகவே எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போது இப்போ நம்ம என்ன செய்கிறது? அவங்க ஆன்லைனில் கண்டிப்பாக கிளாஸை அட்டன் பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அவங்க கிளாஸில் தான் இருக்காங்களா, இல்லை அவங்க வேறு ஏதாவது பண்ணிகிட்ருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது பார்த்துட்ருக்காங்களா? நம்மளால் அவங்க கூட எல்லா நேரமும் உட்காரவும் முடியாது. நம்ம வேலையும் பார்க்கணும், அவங்களும் படிக்கிறாங்களான்னு பார்க்கணும். இப்படிப்பட்ட கட்டத்தில் பல விதமான வேண்டாத முகம் சுழிக்கக்கூடிய நிறைய வேண்டாத விஷயங்கள் அடிக்கடி அவங்க படிக்கும்போது வந்து வந்து போகும். இதெல்லாம் இல்லாமல் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் எப்படி நம்ம ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு செட்டிங்ஸில் ஒரு சின்ன ட்ரிக் நான் சொல்லி கொடுக்கறதுக்காக நான் இந்த பதிவை உங்களுக்கு வெளியிடுறேன். எல்லாருக்குமே ப்ளே ஸ்டோர் போக தெரியும். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் நம்ம முதலாவது செட்டிங்ஸை நம்ம ஆன் பண்ணோம். செட்டிங்ஸ் ஆன் பண்ண உடனே அங்கே பேரண்டல் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று இருக்கும். கீழே பேரண்டல் கண்ட்ரோல், அது ஆஃபில் இருக்கும். நீங்கள் அதை ஆன் பண்ணி விடணும். ஆன் பண்ணி விட்ட அடுத்த செகண்டு உங்களுக்கு க்ரியேட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் ஒன்று உருவாக்க கேட்கும். பின் 4 டிஜிட் ஒரு பின் வந்து உருவாக்கணும். அது எனி நம்பர்ஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அதை நீங்கள் என்ன பண்ணணும், போட்ட உடனே மறுபடி கன்ஃபார்ம் அப்படி பண்ண கேட்கும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். பண்ண உடனே நீங்கள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த உடனே அங்கே மேலே 3 ஆப்ஷன்ஸ் வரும். ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் ஒன்று வரும், நெக்ஸ்ட் மூவிஸ்னு ஒன்று வரும், அடுத்தது கீழே மியூசிக்னு வரும். அது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மேலே ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதில் 12 ரேட்டட் 12னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டிக் கொடுத்துக்கோங்க. 12 வயசு, அந்த 12 வயசு அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது மூவிஸ்னு ஒன்று டச் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் யூ அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மியூசிக் ஒன்று வேண்டாம் விட்டுட்டு கீழே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தோன்னே அது 1 or 2 times சேவ்னு கேட்கும். சேவ் பண்ணோன்னா அது சேவ் ஆகிடும். மறுபடி இந்த மாதிரி வேண்டாத விஷயங்கள் வரவே வராது. சேவ் பண்ணதுக்கப்புறம் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம வெளியே வந்துடுறோம். வெளியே வந்துட்டு யூடியூப்குள்ளே போகிறோம். யூடியூப்குள்ளே போனோம்னா நம்மளோட இந்த ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கனா நம்மளோட செட்டிங்ஸ்னு ஒன்று வரும். அந்த செட்டிங்ஸை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஜென்ரல் அப்படின்ற ஒன்று மேலே ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். அந்த ஜென்ரலை நீங்கள் டச் பண்ணும். டச் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மோடை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. நீங்கள் நிம்மதியாக உட்காந்துட்டு அவங்க படிக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி வேண்டாத விஷயங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். அவங்களும் டீவியேட் ஆகாமல் படிப்பாங்க. தயவுசெய்து பெற்றோர்கள் அனைவரும் இன்றைக்கே இந்த விஷயத்தை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம், அவங்களும் கவனமாக படிப்பாங்க. நன்றி, வணக்கம்.